Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ரொம்ப சூப்பரான வீடியோ. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா barbecue night பண்ண போறோம். நிறைய நாளாச்சு நம்ம barbecue பண்ணி. அதனால இன்னைக்கு ஓகே பண்ணலாம். ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணியோ நிறைய நாளாச்சு. சோ மாடியில போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படினு யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து வெஜ் மெனு தான் பிளான் பண்ணிருக்கேன். என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பன்னீர், ப்ரோக்கலி, காலிஃப்ளவர், ஸ்வீட் கார்ன் இருக்கு. அங்கே வச்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன். மஷ்ரூம் இவ்வளோ இருக்கு. ஸ்வீட் கார்ன் மட்டும் இங்கே வேக வச்சிட்டேன். போயிட்டு வேணும்னா அதை கிரில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சும்மா லெமன் தடவி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி தந்தூரி ஸ்டைலில் ஒன்று பண்ண போகிறோம். பன்னீர் மட்டும் கார்லிக் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மேரினேஷன்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே முடிச்சுட்டு நம்ம வந்து மேலே போகலாம். நம்ம கிட்டே இருக்கிற பெங் பார்பிக்யூ கிரில் பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு வாங்கின்னு நினைக்கிறேன். 6-7 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அஃபோர்டபுளான ஒரு பார்பிக்யூ கிரில்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நிறைய பார்த்தோம். நம்ம நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக நிறைய கிரில்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மேபி அது கூட ட்ரை பண்ணலாம். பட் நம்ம வீட்டிலனா வந்து இது மாதிரி மந்த்லி ஒன்ஸோ மந்த்லி ட்வைஸ் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்டதுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குட்டான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு 10 பேருக்கு கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஆமாம் அதுவுமே இது பெரிய சைஸாக தான் தோணும். ஆமாம் கரெக்டாக, அதுதான் ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயமே. நல்ல பெருசு இது வந்து, அந்த குட்டி போர்ட்டபிள் சைஸ்லாம் இருக்கும்ல. ஸோ ஒருவேளை உங்களுக்கு போர்ட்டபிள் சைஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. இது வந்து கொஞ்சம் பெருசு தான் நம்ம அந்த ஸ்டாண்டோட. ஆனால் நம்ம அதை மடக்கி எடுத்துக்கலாம். பட் இது வந்து நல்ல பெருசு. ஏன்னா இப்போ பார்பிக்யூங்கிறது மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் கேதர் பண்ணும்போது நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன் இது. ஒரு 4 முழு சிக்கன் வைக்கலாம், அந்தளவுக்கு பெருசுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் துரு பிடிக்கல இன்னும், மாடியிலேயே தான் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நாங்கள் டின்ட்டோட ஒரு பழைய டென்ட் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு. இந்த பெங் பார்பிக்யூ இது வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோபைசா மூலியமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5% கோபைசா கேஷ்பேக்கோட உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நல்ல ஒரு ஆஃபர், கண்டிப்பாக அதை அவைல் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,999. ஸோ 2.5 கேஷ்பேக் வரும்போது நீங்கள் அந்த கேஷ்பேக்கையும் அவைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கோபைசா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கூப்பன் அண்ட் கேஷ்பேக் ஆப். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறது மூலியமா கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதில் வந்து 1,500 வெப்சைட்ஸ் மேலே இருக்கு. ஸோ நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வெப்சைட் போகிறதுக்கு பதில் இந்த கோபைசா மூலியமா உள்ள, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோபைசாலேருந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கோபைசா உள்ள லாகின் பண்ணிட்டு நீங்கள் அமேசான் சர்ச் பண்ணிட்டு நீங்க வந்து எப்பவும் போல ஷாப்பிங் பண்ணிட்டு கார்ட்ல ஆட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட கேஷ்பேக் வந்து 24-48 hours வந்து உங்களால ட்ராக் பண்ண முடியும். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். நீங்க ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதை வந்து டைரக்டா நீங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து அமேசான்ல தான் அவைலபிளா இருக்கு. ஒருவேளை நீங்க அமேசான் மூலமா ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க கார்ட் எம்டியா இருக்கணும். அதுக்கப்புறமா கோபைசா மூலமா அமேசான்ல போயிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து கார்ட்ல ஆட் பண்ணிட்டு அதை வாங்குங்க. அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க சைன் அப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு 25 rupees வந்து கேஷ்பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கோபைசால எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம். ஃப்ளாட்டாக 10% ரெஃபரல் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இன்வைட் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 2,500 rupees கேஷ்பேக் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஃப்ளாட்டாக 10% ரெஃபரல் ஏர்னிங் 250 rupees வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்காத ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து இதில் நான் பார்த்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி போன வீடியோலேயே சொன்னேன். எவ்ரி ஃப்ரைடே வந்து டபுள் தமாக்கா சேல் போகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து லீடிங் வெப்சைட்ஸ் லைக் ஃப்ளிப்கார்ட், வாவ், அப்போலோ ஃபார்மசி இதிலலாம் நீங்கள் வந்து ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் த கேஷ்பேக் அமௌண்ட் கிடைக்கும். அது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. இது மாதிரி நிறைய வந்து கேஷ்பேக், அதாவது நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது கில்ட் ஃப்ரீயாக இல்லை வந்து நான் எப்பவுமே உங்கள்கிட்ட சொல்கிறது தான் எதுனாலுமே தேவை இருக்கும்போது மட்டும்தான் ஷாப்பிங். அது எல்லாருமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். நமக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு ரியலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஷாப் பண்ணுவோம். ஸோ அப்படி ஷாப் பண்ணும்போதும் கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேரோட மைண்ட் செட் என்னென்னா கார்ட்டில் ஆட் பண்ணுவோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், ஸ்டில் அதை நமக்கு தேவைன்னா வாங்குவோம், இப்படிலாம் நிறைய நம்ம பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 10 rupees 20 rupees நம்ம கேஷ்பேக் கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து அது ஓகே, நம்ம ஒரு சேவிங் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா அந்த கேஷ்பேக் சேர சேர அதை யூஸ் பண்ணி நம்ம என்றைக்காவது வந்து இன்னொரு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் மாதிரி தான். ஸோ இந்த நோட்டோட நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் வேலையெல்லாம் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சுட்டேன், ஏன்னா டக்குன்னு வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்து காலிஃப்ளவரும் நம்மளோட ப்ராக்கலியும் பிளான்ச் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி ப்ராக்கலியே நிறைய இருக்குது. இந்த முறை ரொம்ப சூப்பராக கிடச்சிருந்தது. இதை லைட்டாக அலசிட்டு நம்ம தண்ணியில் ஊற்றி போட்டு பிளான்ச் பண்ணி வச்சிடலாம். இதில் எது உன்னோட ஃபேவரட்? காலிஃப்ளவர், மஷ்ரூம்,
என்ன கியூட்டா கூப்பிட்டு போது பாருஷோட போயிடலாண்டா இங்கிருந்து. டேய் நம்ம எங்க வேற ஊருக்கு போய் பொழைச்சிக்கலாம்டா. இங்க அந்த ஆண்ட கண்ணனே இருக்கட்டும்டா, என்ன எல்லாத்துக்கும் போய் பொழைச்சிக்கலாம்டா. ரெண்டு பேரும் படுத்து தூங்குறத பாரு. காலையிலே வந்து தயிரை நல்ல ஒரு மஸ்லின் கிளாத்தில் போட்டு ஹங்கர்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சமைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஈவினிங் பண்ண போகிறோன்னா காலையில் போட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு வடிகட்டியில் கூட போட்டுக்கலாம். அதுலேருந்து ஒரு இது ஒரு ஒரு கால் கப் இருக்கும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன், ஒரு பாதி லெமனோட ஜூஸ், இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒருவேளை உங்ககிட்ட இவ்வளோ திக்கான கர்டு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க, அப்போ அது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். மஷ்ரூம்ஸ் ஃபஸ்ட்டு அதே மசாலாவில் கொஞ்சமாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காலிஃப்ளவரும் ப்ராக்கலியும் போட்டு, இது ரொம்ப நான் மேரினேட் பண்ணலை, ஏன்னா டின்டுக்கு இது ப்ராக்கலி ரொம்ப பிடிக்கும். ஸோ காரம் அப்படின்னா சாப்பிட மாட்டா, அதனால் லைட்டாக போட்டுக்கிறேன். கார்லிக் பன்னீருக்கு அந்த மேரினேஷன் கொஞ்சமாக இருந்தது, அது போக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹங்கர்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. அடுத்து இதை எடுத்து கார்லிக் வந்து தேய்ச்சி விடுவேன். எங்கே தெரிஞ்சிருச்சு. பாதி லெமனோட ஜூஸ், 2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஜீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பன்னீர் வந்து 400 கிராம்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஒரு பிளாக் பன்னீரை வந்து 4 கட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், ரொம்ப குட்டியாக்க வேண்டாம். இப்போ பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி இது உள்ள வச்சிடலாம், சி பிளேட்டில் வச்சிடலாம். சொல்லலாம் நினச்சேன். ஒரே சூப்பரா? ஏன் அப்படி என்ன ஒரே சூப்பர் அளவு பண்ணா? சூப்பரா சூப்பர், சூப்பரா சூப்பர், சூப்பரா சூப்பர். ஆனா இம்புட்டு காண்டி என்ன ப்ராக்கலி சாப்பிட்றதுக்கு இவ்வளவு தேவையா உனக்கு? இப்போ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன், ஏதோ மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஏன்னா திரும்பி திரும்பி கீழே வர வேண்டான்னு. பட்டர் எடுத்திருக்கேன், நம்ம ஸ்வீட் கார்னுக்கு வந்து மிளகா உப்பு லெமன் எடுத்திருக்கேன், எண்ணெய் எடுத்திருக்கேன் கிரில்லிங்க்கு தேவைப்படலாம், மஷ்ரூம், ப்ராக்லி, காலிஃப்ளவர், மயோவும் டொமேட்டோ சில்லி சாஸும் வந்து டிப்பிங் சாஸாக எடுத்திருக்கேன், அப்புறம் நம்மளோட கார்லிக் பன்னீர் மேரினேட் பண்ணது, அப்புறம் இது ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், வாட்டர் பாட்டிலில் தண்ணி எரிய வைக்கிறதுக்கு, எரிய வைக்கிறதுக்கு கற்பூரமும் பேப்பர்ஸும் வத்திப்பட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் லைனிங்க்கு ஒரு வேலை தேவைப்படலாம், இந்த
ரெண்டு அலுமினியம் ஃபாயிலும் எடுத்திருக்கேன், இந்த பார்ச்மெண்ட் பேப்பரும் எடுத்திருக்கேன், அப்புறம் ஸ்கியூவர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் குட் இந்த காலிஃப்ளவர்லாம் அந்த கிரில் உள்ள விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது, சான்சஸ் இருக்கு, விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இதில் வந்து கிரில் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து கிளம்பிடலாம். சொல்லிருப்பேன் கொசு கொசு வந்து பயங்கரமா இருக்கு. நான் வந்து தூங்கி எத்தனையோ ஒரு மாசம் மேல ஆயிடுச்சு சரியா தூங்கி. அப்புறம் வீடியோலயே நிறைய பேர் வந்து அதாவது எனக்கு தூக்கமே இருக்காதுக்கும் வீடியோலயே நிறைய பேர் வந்து மஸ்கிட்டோ ட்ரை பண்ணுங்க. பிங்கோட கிளாஸ்மேட் யோவான்னு ஒரு குட்டி இருக்கான், அவங்களோட அம்மா வந்து எனக்கு பிங் பண்ணிருந்தாங்க இது மாதிரி ஒரு அமேசான்ல வந்து ஒரு நெட் நாங்க யூஸ் பண்றோம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி லிங்கும் ஷேர் பண்ணிருந்தாங்க. அடுத்த செகண்டே வந்து பாத்துட்டு ரிவ்யூ எல்லாம் பாத்துட்டு ஆர்டர் போட்டுட்டோம். சூப்பர். நாங்க வந்து கிங் சைஸ் வாங்கினோம், கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. நம்மளோட பெட் வந்து குயின் அண்ட் கிங் சைஸ்க்கு நடுவுல இருக்கும் ஒரு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணதுனால, ஆனா கிங் சைஸ் வந்து ரொம்ப பக்காவா செட் ஆயிடுச்சு. அப்பா அன்னைக்கு நைட்ல இருந்து நான் தூங்கின மாதிரி தூங்கியே அத்தனை மாசம் ஆச்சு. கொசு எல்லாம் வெளியில உட்காந்து நான் வந்து சீரியஸா எனக்கே வந்து அந்த கொசு வெளியில நெட் வெளியில உட்காந்து எங்களை எட்டி பார்த்துட்டு இருக்கோம். நான் சைக்கோ மாதிரி சிரிக்கிறேன். நான் எனக்கே வந்து என்ன எனக்கே தெரியும் ஏன் சொல்லித்தான் இவ்வளவு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நான் மனசுக்குள்ள யோசிச்சுப்பானாலும் அந்த கொசுங்க என்ன அவ்வளவு தொல்லை பண்ணிருக்கேன். அது வெளியில உட்காந்து ஏக்கத்தோட பாக்குற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனாலும் உள்ள இருந்து அப்படியே வெறித்தனமா இருக்கும் எனக்கு. சரி பரவாயில்ல வெளியில உட்காந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நெருப்ப வந்து மூட்டிட்டோம். நெருப்ப வந்து மூட்டிட்டோம். இப்ப எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். வெஜ்ங்கிறதுனால டக்குன்னு ரெடி ஆயிடும், நமக்கு டைம் ஆகாது. இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆயிடும்ல. கேடோ வந்து நாங்க நெருப்பு பத்த வச்சதுல இருந்து ஃபுல்லா இனியானே ஓடி செலமே சாப்பிட கூடாது. ஷேடோ நோ. ஓ பார்பிக்யூவா? டேய் ஓகே, நம்மளோட அந்த நம்மளோட பன்னீர் அதெல்லாம் ரெடி ஆறக்குள்ள ஸ்வீட் கார்ன் ஒன்று ஒன்று சாப்பிட்றலாம். காட்டுங்க என்ன பண்ணுறீங்க. நல்லா இருக்கு. இதோ பட்டர், மிளகா, லெமன், உப்பு. அணில் மாதிரி சாப்பிட்றா வரேன். எப்படியோ உங்களுக்கும் இது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்ல மோஸ்ட்லி நான்வெஜ் கவர் பண்ணிருப்போம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இப்போதைக்கு வந்து இந்த ஸ்வீட் கார்ன் தான் போயிட்டு இருக்கு எல்லாரும். ஆனால் நல்லது இதுவும் வேக வச்சு கொண்டு வந்தது. ஏன்னா இது நெருப்பு மூட்டுறதுக்குள்ளே பசி எடுத்துருச்சு. அதுவே ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுல. லைட்டாக கிரீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பசியில் பண்ணுறோம்ல பரவாயில்ல. இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஜாலியாக திருப்பணும் நினைக்கிறாங்க வீட்டில். பன்னீரெல்லாம் டக்குன்னு குக் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் போதும்.
வச்சு அவ்வளோ நேரம் தான் இருக்கும் நினைக்கிறேன்ல. லைட்டாக எண்ணெய் ஊற்றும்போது கீழே இருந்தும் புகை வரும். பன்னீர் மட்டும் எடுத்துருவோம். நமக்கு சொல்றியா இல்ல அது மேலயா? அது மேலடா. இது அடுத்த செட்டு. ஸோ கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சுருவோம். இதுவும் வந்து ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம இதை சாப்பிட்லாம். சூப்பர் சூப்பர், நல்ல வாசனானா இன்வைட்டிங்காக இருக்கு. இன்வைட் பண்ணுதா? எங்க வா சாப்பிடு, என்ன சாப்பிடு அப்படின்னு. கமான் கமான் அப்படின்டா. பட்டர் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிப்போம். இந்த காலை கீழே போட்டு உட்காருதா? அந்த சூட்லி அப்படியே மெல்ட் ஆயிடும். பரவாயில்ல, நல்லா பிரஷ் பண்றியே. அடுத்ததா பிரஷ் பண்ணிட்டு ஓகே நம்ம சாப்பிட்டு பார்த்தறலாம். சூடு நல்ல சூடு. அம்மா இல்லடா சூடுடா. நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா. ஓகே, எவ்வளோ சூடாக இருக்குது தெரியுமா? ஆக்சுவலி வெளியில் நல்லா அந்த மசாலா கோட் ஆகி நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது. நான் எதுவுமே சாஸ் இல்லாமல் சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ செம்மையாக இருக்கு. அல்டிமேட்டாக என்ன புரியுதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே செம்மையாக இருக்கு செம்மையாக இருக்கு, சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க போல. நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிற நேரத்தில் இவங்க சாப்பிட்டு காலி பண்ணிட்டு நமக்கு வந்து டாட்டா சொல்லுவாங்க. நல்ல பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கு. கண்டிக்க மாட்டா பாருங்க. ஆனால் சுட சுட சாப்பிடும் செஞ்சோடனே. வந்துச்சு பாய், சூப்பர் பாய். ஏ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, லைட்டாக ஸ்மோக்கியாக இருக்கும். மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிருக்கும், எடுத்துருவோம். நல்லா வந்துருச்சு, நல்லா வந்திருக்கு. என்னது? லேடிஸ் ஃபிங்கர் இல்லை, இது காராமணி. இது நம்ம கார்டனில் கிடச்சிது. இன்றைக்கி எடுத்தது ஈவினிங் மேலே வந்ததுமே அவள் பறிச்சா. ஸோ இவ்வளோ காராமணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இது என்னது? இதுதான் லேடிஸ் ஃபிங்கர். ஓகேவா? ஸோ 3 லேடிஸ் ஃபிங்கர் எடுத்தாச்சு. இது எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணு. ஸோ இது 6 இருக்குது. டோட்டலாக காராமணி வந்து 6 இருக்கு. அடுத்து இந்த காலிஃப்ளவரும் ப்ராக்கலியும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். காலிஃப்ளவர் வந்து 65 ஃப்ரை பண்ணுவோம்ல அது மாதிரி இருக்கு, டீப் ஃப்ரை பண்ண மாதிரி. ஆனால் ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, கிரன்ச்சியாக தான் இருக்குது.
பட் ஸ்டில் ப்ராக்லியும் இதுவும் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம பிளான்ச் பண்ணும்போது மேபி இன்னொரு டூ, உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா பிளான்ச் பண்ணும்போதே ஒரு 2-3 minutes அப்படி பிளான்ச் பண்ணி எடுத்துருங்க. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மசாலாலாம் பச்சையாகவே இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்பிக்யூலன்னு இதே மசாலா போட்டு நீங்கள் தவாவில் கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும்னா நான் சொல்லியிருக்கல கறி துண்டு, அதை வந்து நெருப்பில் காமிச்சு அதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டிண்டுவா ப்ராக்லி உனக்கு பிடிக்குமே, சாப்பிடணும். இந்த பார் பசிக்கும் பாப்பா, இதுதான் டின்னரே ஆக்சுவலி. காலிஃப்ளவர் தட்டுமா? மஷ்ரூம் கோபி கோபி தலைய கோபி மாமா இருக்காங்கல்ல, பிடிக்கும் தானே, பச்சையாகவே சாப்பிடுவீங்க வெஜிடபிள்ஸ்லாம். நல்லா கடிச்சு சாப்பிடு. இதில் வந்து ஒரு வவ்வால் வந்துட்டு இருக்கு, அந்த சைட் போயிட்டு இருந்தேன். வவ்வால் அண்டி வவ்வால் பார்த்து நான் ஒட்டதுன்னு சொல்லுவேண்ணா. நான் சுமிதா செல்வாவா தெரியுதா? மின்ட்டு டேம்ல கிளியரா தெரியுது. பேட்மேன் வந்திருக்கார், பேட்மேன் அங்கிருந்து. நீ சவுண்ட் கொடு. ரெட் இருக்கா? அது பக்கத்தில் பிளாக் கலரில் இருக்கு பார். ஏதாவது சவுண்ட் கொடுத்தீங்கன்னா பறக்கும் அப்போ அவளுக்கு தெரியும். ஏ ஷூவா? நீ கத்துல டாக் அது வந்துருச்சு பத்து அட்டின்ட்டோ. அது எவ்வளோ வேகமாக சாப்பிடு பரன்சுனி. ஆமாம் அது நீ சாப்பிட்ருக்கியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்து சமைக்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் பிளான் ட்ராப் ஆயிடுச்சு. ஆமாம் ஏன்னா நிறைய கோவிட் வந்தப்பையும் தானே பேக் கோவிட்லாம் இல்லை, ஏதோ கோவிட் வந்தப்ப பேக்னால தானே வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியும் நிப்பா வைரஸ் நினைக்கிறேன், எதுவும் எனக்கு கரெக்டாக தெரியல. 2-3 வைரஸ் வந்து பேக்னால தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையோ பொய்யோ கேட்டதுக்கப்புறம் கண்ணால் பார்த்துட்டேன். வேற நல்ல வேலை பறந்து பார்த்தியா? ஆனால் இவங்க சொன்னாங்க ஒரு பேட் இங்கே அடிக்கடி அங்கே தான் வந்து டெய்லியும் சாப்பிடும் அப்படின்னு. ஆனால் நீ கடைசியில் பேட்மேன் மேல பழி போட்ட பார்த்தியா? கோவிட் வந்துட்டு கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க. நம்மளோட பார்பிக்யூ நைட் முடிய போகுது, கடைசி பேட்ச் இதை எடுத்துட்டானா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை நான் செய்யலை. ஏன்னா இதுவே நல்லா ஃபுல்லாகிடுச்சு. இன்னருக்கே வந்து பயங்கர ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது வேணும்னா சப்பாத்தி மாவு இருக்குது, ஸோ சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியதான். மத்தியானம் இன்றைக்கி சப்பாத்தி, அப்புறம் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் தூக்கு அதெல்லாம் தான் சாப்பிட்டோம். பயங்கர ஃபுல். போயிட்டு ஒரு பிளாக் டீ இல்லை காஃபி ஏதாவது குடிச்சிட்டு படுத்தோன்னா சூப்பராக இருக்கும். பிளாக் டீ குடிச்சா நல்லாயிருக்கும். கரெக்டாக நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஈவினிங். நான் யோசிப்பேன், நான் இப்போ எப்பவுமே அப்படிதான் இந்த வீடியோ எடுக்க இந்த மாதிரி பார்பிக்யூ ஈவினிங் இல்லை டெரஸ்ல சாப்பிடு. ஸோ டெரஸில் வரும்போதெல்லாம் சொல்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் யோசிப்பேன் அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு. எங்கள் டைம் பிஸியான ஸ்கெடியூல் போயிட்டே இருக்கும்போது அதுக்கு டைமே கிடைக்காது. பட் ஸ்டில் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இப்படி பண்ணுறோமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இங்கே வந்து வர்த்தான ஒரு செட்டப். நாங்கள் கூட ஸ்டார்டிங்கில் யோசித்தோம் இதெல்லாம் போடும்போது. நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். டின்ட்டுவும் பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்டுகிட்டே டான்ஸ் ஆடிட்டே இருப்பா. ஸோ அப்படி வந்து நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி டான்ஸ் ஆடுவா? எங்கே விட்டாலும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பா. டான்ஸ் ஆடிட்டே இருப்பா. திடீர்னு காரில் எங்கேயா போகும்போது நிறுத்திட்டு அப்படி இறங்கணும் அப்படின்னா உடனே அங்கே ஒரு டான்ஸ் பண்ணுறோம். அதுதான் டே டான்ஸ் காரி அப்படி போஷார். வேறு என்னமோ சொல்லணுச்சேன். அப்புறம் நிலா சோறு இப்போ இப்படி தான் செய்யணும்னு இல்லை, நம்ம சாப்பாடு சமைச்சு கூட மாடியில் உட்காந்து நிலா சோறு சாப்பிடலாம். அதெல்லாமே வந்து சூப்பரான ஒரு மெமரி. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான். ஆமாம் ஆமாம் தைரியமாக வாங்கலாம். ஆமாம் நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் சார்கோல் வந்து அந்த ஒரு இடத்துல தான் போட்டிருந்தோம். அதனால தான் ஒரு ரெண்டு பேட்சாக வச்சோம். சார்கோல் மட்டும் நம்மகிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக போட்டோம்னா நான் சொன்ன மாதிரி 1, 2, 3, 4 முழுக்கோழி கண்டிப்பாக தாராளமாக வைக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸை நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். நான் அது வச்சு காட்டுறேன். ஸோ ஒரு ஜான் இருக்குது இங்கேருந்து இது வரைக்கும். அது அது மாதிரி 3 இருக்குது. கண்டிப்பாக வைக்கலாம் 4 கோழி முழுக்கோழி. ஆமாம்
அதாவது நம்மளோட டொமஸ்டிக் யூஸுக்கு நம்ம எப்பயாவது ஒரு முறை செய்யும் போது வர்த் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ரெகுலர் யூஸ் இல்ல கமர்ஷியல் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து பிராண்டட் ரொம்ப ஸ்டர்டி அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இது வந்து டீசென்டான சூப்பரான ப்ராடக்ட். நான் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். கோபைசா மூலமா நீங்க வாங்கும்போது உங்களுக்கு 2.5% கேஷ்பேக் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். இது வரைக்கும் பாய். வெரி குட், பாய்.